ஒரு சமூகத்துக்கு போவது பெரிய பாக்கியம். நீர் இல்லாம நாவால மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நாவால மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. கண்களை மூடி கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்திடணும். சொல்லும் போது சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு, வாழ்க்கை நல்லா இருக்கும்டா தம்பி, நான் பேசும்போது உனக்கு கடினமா இருக்கும். நேற்றைய தினத்துல ஒரு தம்பி இறந்து போயிட்டான், 16 வயசு தான், சூசைட் பண்ணி. பெற்றோரே, இயேசுக்குள்ள உன் பிள்ளைய கொண்டு வா, பிசாசு தீவிரித்து ஆடுறான். அந்த ஆத்மா எங்கே போயிருக்கோம், சூசைட் பண்ணா நரகம்தான். நித்திய நித்தியமாய் தீ எரிந்து கொண்டு இருக்கிற இடம் பாதாளம் நரகம். ஒரு ஆத்மா போயிருச்சு, ஒரு ஆத்மாவை பிடிச்சிட்டு போயிட்டானே. கவனமா இருங்க பெற்றோர், கவனமா இருங்க வாலிப தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைங்க, கவனமா இரு, இயேசுவை பிடிச்சுக்கோ. நீர் இல்லாம நாவால மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நாவால மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. உம்மை பார்க்க ஆசையே, என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசையே, என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நாவால மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நாவால மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே. கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றே. பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றே. கர்த்தாவே பேரன்பு எப்போதும் கண்முன்னே, கர்த்தாவே பேரன்பு எப்போதும் கண் முன்னே. வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ அர்ப்பணித்தே, உம் வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ அர்ப்பணித்தே. ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தே ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன், ஆயுளெல்லாம் அன்பு கூர்ந்தே ஆர்வமுடன் அர்ப்பணித்தே. ஆர்வமோ கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றே. பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றே. அறுவடையின் எஜமானனே, அரணான அடைக்கலமே. அறுவடையின் எஜமானனே, அரணான அடைக்கலமே. அல்பாவும் ஓமேகாவும் தொடக்கமும் முடிவும் நீரே. அல்பாவும்
ஓமேகாவும் தொடக்கமும் முடிவும் நீரே. ஆராதனை ஆராதனை ஆயுளல்லா, ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தே ஆர்வமோடன் அர்ப்பணித்தே ஆர்வமில்லா, அன்பு கூர்ந்தே ஆர்வமோடன் அர்ப்பணித்தே ஆயுளெல்லா. கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றே. பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் பலம் வருகின்றே. இரக்கங்களின் தகப்பனே, இளவயதின் வழிகாட்டியே, இரக்கங்களின் தகப்பனே, இளவயதின் வழிகாட்டியே, ஜீவிக்கின்ற மெய் தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவிக்கின்ற மெய் தேவனே, ஜீவனின் அதிபதியே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தே ஆர்வமோடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம், அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுள்ள. கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை தூதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் பலம் வருகின்றே. நித்யானந்த சக்ராதிபதி ஒருவரே மாவேந்த, நித்யானந்த சக்ராதிபதி நீர் ஒருவரே மாவேந்த. அரசர்க்கெல்லாம் அரசர் நீ, பேரின்ப கடவுள் நீரே. அரசர்க்கெல்லாம் அரசர் நீ, பேரின்ப கடவுள் நீரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தேன் ஆர்வமோடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம், அன்பு கூர்ந்தேன் ஆர்வமோடன் அர்ப்பணித்தேன் ஆயுளெல்லாம். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கின்றே. பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் பலம் வருகின்றே. இரக்கங்களின் தகப்பனே, இளவயதின் வழிகாட்டியே, இரக்கங்களின் தகப்பனே,
இளவயதின் வழிகாட்டியே ஜீவிக்கின்ற மெய்தேவனே ஜீவனின் அதிபதி ஜீவிக்கின்ற மெய்தேவனே ஜீவனின் அதிபதி கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே மகிமையின் தேவனே வல்லமை உள்ள தேவனே மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் இணைந்து உம்முடைய பரிசுத்தன் முகத்தை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை காத்து இந்த புதிய நாளிலும் விசேஷமாய் இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சபையாய் அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபையான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாங்கள் மறுரூபமாய் காத்திருக்க தேவ சாயலிலே நாங்கள் உருமாற்றப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசும், எங்கள் குறைகளை நீக்கி போடும். நாங்கள் இன்னும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை அடைந்தவர்களாய் பூர்ணம் அடைந்தவர்களாய் எங்களுடைய ரட்சிப்பிலே பூர்ணம் அடைந்தவர்களாய் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களை உருமாற்றும், எங்களை வழி நடத்தும். உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9-10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் கற்பித்ததை கை கொள்கிற ஒன்று ராஜாக்கள் 11:9-10 ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவர் மேல் கோபமானார். நான் போன வாரம் சொன்னது போல இந்த வசனத்தை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் சாலமோன் மேல கோபமா இருந்தார்னு போட்டிருக்கு. ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது சாலமோனை ரொம்ப நேசிச்சார்னு போட்டிருக்கு. 2 சாமுவேல் 2:24 போட்டிருக்கு. கர்த்தர் சாலமோன் மேல அவ்வளவோ அவர் நேசமா இருந்தார், அன்பு கூர்ந்தார் அப்படி போட்டிருக்கு. அதே போல சாலமோன் ஆரம்ப காலத்துல அவனுடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. அப்ப ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், சாலமோன் தாவீதை போல பூரணமாய் கர்த்தரை பின்பற்றவில்லை. ஒரு அறகுறையான ஒரு ஜீவியம் அவனுக்குள்ள, ஒரு முழுமையாய் கர்த்தரை அவன் பின்பற்றவில்லை. அதனால்தான் கர்த்தருடைய கோபம் சாலமோன் மேல வந்துச்சு. பூமியில தப்பு பண்ணாத மனுஷங்க யாரும் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க, தப்பு பண்ணாத மனுஷங்க யாரும் இல்லை. ஆனா கர்த்தர் எச்சரிக்கும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்ம இடத்துல பேசும்போது நாம் சரியாகிட வேண்டும், சரியாயிரணும், சரியான வழிக்குள்ள வந்துடணும். இங்கே சாலமோன் குறித்து வேதம் சொல்லுது, அவன் 2 விசை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றார். ஒருவேளை உங்ககிட்ட கர்த்தர் பேசினார்னா நீங்க என்ன பாவத்தில் இருக்கீங்க? இது எத்தனாவது முறை உங்களுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ கிருபையாய் கர்த்தருடைய சபைக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த கிருபை நாட்களை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய குணாதிசயம் எப்படின்னா உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டார். உலகத்தான் சொல்லுவான், மனுஷன் அன்று கொள்வான் தெய்வம், அது உலக பாஷை. ஆனால் அது உண்மைதான், அது உண்மைதான். கர்த்தருடைய ஆக்ஷன் உடனே இருக்காது, அவர் விட்டு பொறுமையாக பார்ப்பார். நூல் விட்டு பார்த்துட்டே இருப்பார். எப்போ மனம் திரும்புவோம், இன்னைக்கு திரும்பிடுவோம், நாளைக்கு திரும்பிடுவோன்னு பார்ப்பார். அந்த
அந்த அந்த வார்த்தையில நீங்க திரும்பிடணும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிருபையில நீங்க என்ன செய்யணும், திருந்திடணும். அந்த கிருபைக்குள்ள வராத ஆட்கள் ரொம்ப கஷ்டம். அவங்க தான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் போயிடுவாங்க, அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் போய் சிக்கிடுவாங்க, அல்லது அகால பாதாளத்துக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்கும், வந்துடும். கண்டிப்பா ஐஸ்வர்யானுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா? ஐஸ்வர்யானுக்கு அழகா வாய்ப்பு கர்த்தர் கொடுத்துருப்பாரு, கொடுக்காமலாம் கிடையாது. யாருமே பரலோகத்தில் வந்து தேவனை கேள்வி கேட்க முடியாது, நீங்க அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணல, கேள்வி கேட்க முடியாது. சாலமோன் கர்த்தர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா, ஏ உனக்கு தான் ரெண்டு திருப்பம் நான் தரிசனமா நான் சொன்னேன்ல எங்க போன அப்படிம்பாரு. அதனால ஆண்டவர்ட சாக்கு போக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே கர்த்தருடைய கேரக்டர் நீங்க கவனிங்க, அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் கோவப்படுவார். ஏன் கோவப்படுறாரு நீங்க அறிந்து கொள்ளணும். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் கோவப்படுறார், கடவுள்லாம் கோவப்படலாமா, கடவுள் ஏன் கோவப்பட்டார், இப்படிலாம் கேட்குற ஆட்கள் என்ன செய்கிறாங்க, கோவப்பட்டா அவர் கடவுளா, அழிச்சா அவர் கடவுளா? இப்போ நான் கேட்குறேன், நம்ம சமீபத்தில் ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்துருப்போம், ஒரு சின்ன பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அவன் உயிரோட அவனுடைய கிட்னியை கட் பண்ணுறதை பார்த்தோம். அந்த பையனுக்கு உயிர் இருந்துச்சு, பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்களா? சரி, இப்படிப்பட்டவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சாச்சுன்னா அவனை தூக்குல போடுங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, நீங்க என்ன சொல்லுவீங்க, ஐயோ பாவம் அவனெல்லாம் தூக்குல போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, ஏய் போடுறா தூக்குல போடுறா அவனை, பார்க்கும்போதே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவன் கண்டுபிடிக்கப்பட்டா என்ன செய்வான், ஜட்ஜ்மெண்ட். அப்ப அதுதான் நீதின்றேன், தேவன் அதைத்தான் செய்யறாரு. நீதி செய்யலன்னா தெய்வம் கடவுள் கிடையாது, அவர் நீதி செஞ்சு ஆகணும், அவர் தான் தெய்வம். அப்ப நம்ம தவறு பண்ணும்போது, நம் தவறான வழியில போகும்போது கர்த்தர் கண்டிப்பாரு, கர்த்தர் எச்சரிப்பார், கர்த்தர் நம்ம மேல் கோபமாவார். அதுல நம்ம சரியாகணும். தேவனுடைய கோபம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது, வெளிப்படுத்து. அடிக்கடி நான் சொல்றேன், மனுஷ கோபம் வேற, தேவ கோபம் வேற. அப்ப தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஆகணும், அவ்வளவுதான், இல்லைன்னா தெய்வம் இல்லைன்னு போயிடும். நீங்க புரிந்து கொள்ளுங்க, அதுக்காக அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அப்படி இருப்பாருன்ட்டு இல்லை. நீ நல்லது செய்யும் போது உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், உன்மேல் நேசமாக இருப்பார், உன்மேல் அன்பாக இருப்பார். சாலமோன் ஆரம்ப கட்டத்தில் ஆலயத்தை கட்டும்போதெல்லாம் ஆண்டவர் சந்தோஷப்பட்டார், விண்ணப்பம் பண்ணும்போது சந்தோஷப்பட்டார், உகந்த விண்ணப்பம்னு சொன்னார், அதனால அன்பாக இருக்கிறேன்னு சொன்னார், தாவீதினுடைய சந்ததி என்று சொல்லி அன்பாக இருக்கிறேன்னு சொன்னார். அந்த அன்பாக இருக்கிறேன்னு சொல்றதுனால அதை வச்சு நம்ம தப்பு பண்ணக்கூடாது, ஆமீன் சொல்லுங்க. ஆலயத்தில் வர்றதுனால நம்ம என்ன செய்யக்கூட, ஆண்டவர் மன்னிச்சிருவார்னு சொல்லி சிலர் என்ன செய்வாங்க, மீண்டும் மீண்டும் போய் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை, ஒரு நாள் ஆக்ஷன் வந்துடும், ஒரு நாள் கர்த்தர் ஆக்ஷன் எடுத்துருவார். அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார், அவருடைய கிருபைக்குள்ள நாம் மறைந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எண்ணாகம புஸ்தகம் 25 1-3 வாசிச்சு பாருங்க. எண்ணாகம புஸ்தகம் 25:1-3, இஸ்ரவேல் எத்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, போதும் 3 வாசிட்டீங்களா, என்ன சொல்றார் கவுனிங்க, இங்க ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் பின்பற்றி வந்த ஜனங்கள் ஒரு கட்டத்தில் வழி விலகி இங்க விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விக்கிரக ஆராதனையும் வேசித்தன ஆவியும் ஒன்னா செயல்படும், பார்த்துருக்கீங்களா, வேசித்தன ஆவியும் விக்கிரக ஆராதனையும் ஒன்னா செயல்படும். நீங்க கோயில் கூட நடக்கிற இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு நாள் காலையில் நான் எந்திரிச்சு வர்றேன், 3 இருக்கும், வந்து வெளியில் சரி கொஞ்ச நாள் வரலான்னு பார்த்தா ஒரே கொடை சத்தம் கேட்குது, பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அவங்க பேசுறாங்க, அசுத்தமான வார்த்தைகள், இச்சையான வார்த்தைகள். இதை கேட்கறதுக்கு ஒரு வாலிப கூட்டமே அங்கே பைக்கில் இப்போ நைட்டில் போ பைக்கெலாம் போகுது இதை கேட்கறதுக்கு. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையினுடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அசிங்கமாக தான் இருக்கும். கரகாட்டம் ஆடுற இடத்துல ஒரு பக்கம் சாமியை கும்பிட்றோம், இன்னொரு பக்கம் சினிமா பாட்டு, இச்சை மோகம் காம விகாரம், பாருங்க இதெல்லாம் ஒன்றா இருக்குது. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அப்படி செஞ்சாங்க. வேதம் சொல்லுது கர்த்தர் அவர்கள் மேல என்ன செய்தார், கோபமானார், கோபமானார்.
ஒன்று ராஜாக்கள் 11:8 வசனம் சொல்லுது. 1 Kings 11:8 ஒரு வரும்போது ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். பிசாசு வந்து நயம் காட்டி கண்ணி வச்சு உங்களை அழைப்பான். நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயத்தில், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதான் சொல்கிறேன், ஃபங்க்ஷனான ஃபங்க்ஷன் வீடு மற்ற காரியத்துக்கெல்லாம் போகும்போது அந்த விக்கிரக ஆராதனை செய்யும்போது நீங்கள் முன்கூட்டியே என்ன செஞ்சிடணும், அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும். அல்லது முந்தினாலே போயிட்டு வந்துடணும். எங்கேயாவது ஒரு செக் வச்சுருப்பான். நீங்கள் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஆண்டோடைய பிரசன்னத்தை கேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த ஆவி உங்களோட போராடும். அதனால் ஆரம்பத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்களை என்ன செய்யக்கூடாது, இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது, வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் உருவாக்கிடணும். நீங்கள் ஐயோ நம்ம அண்ணன் கூப்பிட்றானே, தம்பி கூப்பிட்றானே, அக்கா கூப்பிட்றா, அவையோ தான் கோவிச்சுக்கிறோம், நீங்கள் வரவே மாட்டீங்க, இப்படி தான் கிறிஸ்தவம், வரவே மாட்டேங்க. ஆமாம், இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க. அடுத்த நாள் போ, இல்லைன்னா முந்தின நாள் போ. விக்கிரக ஆராதனை செய்யும்போது நீ உள்ளே போகாத மாட்டிக்குவீங்க. அவன் அந்நிய ஜாதியோடு கலந்துருந்தான்னு போட்டிருக்கு. விக்கிரகத்தோடு அவன் ஐக்கியமாக இருந்தான். யார்? எப்ராயிம். ஏன் அவன் இன்னும் அவனுக்குள்ளே மனமாற்றம் வராமல் இருந்துச்சு? எப்ராயிமுக்குள்ளே ஆழமாய் கத்தரை தேட முடியாதது காரணம் என்னென்னா, விக்கிரகத்தோடு அவன் இணைஞ்சிருந்தான். விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறவரோடு நீங்கள் மிக்சிங்காக இருக்கக்கூடாது, கலந்து இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது எவ்வளோ வேணும் அப்படின்னா போனால் அவ்வளோதான், அந்த ஒரு லிமிட்டை தாண்டிடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு எல்லன்னு இருக்குது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது என்னுடைய பிரசங்கத்தை அப்படின்னா டோட்டலாக ஒதுக்கி அவன்கிட்ட பார்க்கக்கூடாது. அப்படிலாம் இல்லை, நார்மலாக நடந்துக்கோ. அவனுடைய ஆராதனையில் நீ கலந்து கொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு உனக்கு ஒரு பலன் இருக்கணுன்றேன். பரிசுத்தாவின் பலன் இருந்தால் கர்த்தர் அனுப்புவார். ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஊரில் அவங்க அப்பா சாமி ஆடுறாரு, கவனிங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் சாமி ஆடுறாங்க. எப்படியாவது அவனுடைய சந்ததிக்குள்ளே இந்த சாமியை இறக்கிடணும், வயசாகி போச்சு, இந்த சாமியை என்ன செஞ்சிடணும், உள்ளே இறக்கிறோம்னு சொன்னாங்க. இவன் என்ன செய்கிறான், இவன் கொஞ்சம் வாலிப பையன், இவன் வெளியூரில் படிக்கிறதுனால, அங்கே வேலை செஞ்சு அங்கே படிக்கிறதுனால ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இப்போது என்ன பண்ணுறாங்க, அவனை நைஸாக அவனை ஊருக்கு அழைச்சிட்டாங்க. விஷயம்லாம் அவனுக்கு தெரியாது. நைஸாக கூப்பிட்டு வேற ஒரு காரியமாக சொல்லி அவனை ஏமாற்றி கொண்டு வந்து அவனோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அவங்க சித்தமாவை கூட்டிகிட்டு வந்து அவனோட பேச வச்சு அப்படியே கொண்டு போய் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. கோயிலுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போய் கொட்டடி நடக்குது. டும் டும் டண்டக்கு 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 டண்டக்குன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. கொட்டு அடிக்கிறாங்க. கொட்டை அடிச்சுட்டு இவனுக்குன்னா ஒன்றும் செய்ய முடியல. ஒரு சாட்சி பாருங்க, ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அவன் சொல்கிறான், உள்ளுக்குள்ளுக்குற ஆவியான ஒரு குமுறுறான், உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவர் ஏன் வந்தோம், ஏன் வந்தோம், அவனுக்குள்ள அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. பயங்கர ஒரு யுத்தம், ஒரு போராட்டம், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அவனுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வலுக்கட்டாயமாய் போய் அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ உள்ள சுத்தி நின்னவங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நின்றுகிட்டு கொட்டை அடிச்சுட்டு இந்த பக்கம் நின்றுட்டு 2-3 பேர் கத்துறாங்க. அங்கே சாமியாடி இருப்பாங்க பாருங்க, அவங்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு வேப்பாலையை வச்சுக்கிட்டு கத்துறாங்களாம், சாமியே இறங்கு 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 இறங்குன்னு கத்து, ஒரே கத்து. ஆமா, இறங்குறாங்க, கத்துறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, கத்த 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 இவனும் உள்ளுக்குள்ள ஒரே ஜெபம், உள்ளுக்குள்ள ஒரே ஜெபம், ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு பரிசுத்த ஆவியில அபிஷேகத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். இவங்களும் இந்த எலியா நாட்கள் கத்துன மாதிரி பல நேரம் கத்த அடிச்சிருக்காங்க, கொட்டு அடிச்சிருக்கிறாங்க, சாமி இறங்கவே இல்லை. உண்மை, பொய் சொல்லல, அந்த சாட்சி நான் சொல்றேன். சாமி என்ன செய்யல, இறங்கவே இல்லை. அடிச்சு பார்த்தாங்க, அதை செஞ்சு பார்த்தாங்க, தூரத்துல இருந்து அங்கிருந்து கொஞ்சம் திருநாரை கொண்டு வராங்க, இங்கிருந்து ஒரே எரி டம்முலாம் எரிஞ்சு பார்த்தாங்க, ஒருத்தரும் வரல. அங்க சுத்தி நின்னவங்க தான் அப்படி இப்படி ஒரு மாதிரி கத்திட்டு இருந்தாங்களா வழியே, இவன் மேல சாமி இறங்கவே இல்லை. நடந்தது என்ன தெரியுமா, அவங்க சித்தப்பா குடும்பம் முழுசு ரட்சிக்கப்பட்டுச்சு. சாமி வரலல்ல, இந்த சாமியே கிடையாது, இது கத்தர் தான் சாமி, இவனுக்குள்ள ஒரு பெரிய சாமி இருக்கியா, அதுதான் தெய்வம்னு சொல்லி உண்மையான சாட்சி. அவங்க எல்லாம் குடும்பமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்களாம். தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு பாருங்க. நம்ம நினைக்கிறோம், சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம், விக்கிரகம் பெருசு இல்லை, பயந்துடாத, அதை பார்த்து பயப்படாத, விக்கிரகத்தை ஒரு பொருட்டை நினைக்காத, பிசாசை பெருசை வைக்காத. அவன் கொட்டு அடித்தவனும் பெரிய ஆள் ஆயிடுவானா சொல்லுங்க பாப்பா, ஒரு அருவாளை காமிச்சோன்னு பெரிய ஆள் ஆயிடுவானா? கர்த்தர் அருவாளையாக காமிக்கிறார், சிலுவையை காமிக்கிறார், அவருடைய அன்பை காமிக்கிறார் யா நமக்கு, அப்படின்னு சொல்லுங்க. அந்த பயம் வேற,
சாமி நம்மளை கொன்றும், கொடை கொடுக்கலாம், செத்துருவோம். இப்படிதான் இன்னைக்கு இது மனுஷனால் போதிக்கப்படுகிற பயம், மனுஷனால் போதிக்கப்படுகிற பயம். இந்த பயம் ரொம்ப நாள் நிக்காது, மரணத்துக்குள்ள கொண்டு போயிடும். ஆனா கர்த்தரால் போதிக்கப்படுகிற பரிசுத்தாவியனவர் மூலமாய் போதிக்கப்படுகிற பயம் தான் நமக்கு அவசியமா இருக்கிறது, சபைக்கு அவசியமா இருக்கிறது. அந்த பயம் உனக்குள்ள இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நீங்க எனக்கு பயப்பட விட அப்படின்னா நான் போதிக்கிற மாதிரி உனக்கு ஆயிரும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ 106வது சங்கீதத்தில் விசேஷமாக சில காரியத்தை சொல்கிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எடுத்து ரொம்ப நேரம் வாச்சிட்டே இருந்தேன் இந்த 106வது சங்கீதத்தை. அதுலேயும் தேவ கோபத்தை குறித்து போட்டிருக்கு பாருங்க. ஏன் தேவன் கோபமானார்னு அங்கே போட்டிருக்கு, சில பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்கு. கர்த்தர் ஏன் கோபமானார்? நான் இந்த இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு ஜோம் பண்ணும்போது அழுது ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த சோபமெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். ஒருவேளை நான் அறியாமல் இந்த காரியம்லாம் எனக்குள்ளேருந்து நான் மன்னிப்புக்கிறேன். நான் நம்ம வாய்ச்சிக்கிட்டு அவங்கள குற்றம் சாட்டிட்டு நம்ம அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இல்லை, நம்மளும் என்ன செய்யணும், சரியாகும்படி கடைசி நாளில் வாழுகிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. இவைகள்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி கர்த்தர் நம்மளோட கூட பேசுகிறார். அன்னைக்கு நடந்தது ஏன் இன்னைக்கு பேசுகிறோம், நமக்கு ஒரு எச்சரிப்பு. நீ இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ 106வது சங்கீதம் 40வது வசனத்தையும் 41வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். அதினால் கர்த்தருடைய கோபம், அதினால் கர்த்தருடைய கோபம் அந்த ஜனத்தின் மேல் மூண்டது, அந்த ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அறுவறுத்தார், சுதந்திரத்தை அறுவறுத்தார். அவருடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். அவருடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள், கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அநேக தரம் அவர்களை விடுவித்தார். பாருங்க எத்தனையோ திருப்பு, அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம், தங்களுடைய சுய யோசனை யோசனையினால் அவர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதல்களை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. இது அதுக்கடுத்து வர்றது. இப்ப கர்த்தர் ஏன் கோபமானார் அப்படின்னா அதுல தெளிவா சொல்ல சில விஷயத்தை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் ஏன் கோபமானார்? கோபமாயி சத்ருட்ட ஒப்பு கொடுத்துருவார் சில நேரத்துல. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, 8 வருஷம் ஒப்பு கொடுத்தார், 40 வருஷம் ஒப்பு கொடுத்தார், மீதியானர் ஒப்பு கொடுத்துட்டார், இவங்களை ஒப்பு கொடுத்துட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தப்பு பண்ணால் அப்படி தான் விட்டு கொடுத்துருவார் சில ஆட்களை. சிலது முரண்டு பிடிக்கும், சிலது பிடிவாதமாக இருக்கும், விட்டுருவார், அப்படியே விட்டுருவார். நமக்கு தான் டேஞ்சர், சாத்தான் பயங்கரமாக விளையாடுவான், உள்ளே வந்து பயங்கரமாக விளையாடுவான். இப்போ ஏன் கர்த்தர் கோபமானார் அப்படின்னு இதில் 7 விஷயத்தை சொல்லியிருக்கிறார். 7 விஷயத்தில் ஒன்று ஒன்றா நம்ம வாசிப்போம். பெருசாக தியானிக்கிறதுல அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அதை நீங்கள் அறிந்து கொள்றதுக்காக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே 106:13 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். நம்பர் 1, ஏன் கோபமானார்னா கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவங்க என்ன செய்யல, காத்திருக்கல. அவசரம் எல்லா விஷயத்திலும் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகம், ரொம்ப அவசரம், டான் டான் டான். அந்த அந்த பழக்கம்லாம் மாறணும். எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி தான் மற்ற காரியத்தை செய்யணும். அல்லது தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் நீ என்ன செய்யாத, சாயாத. உடனே எடுக்கிற காரியங்கள் பதறி போயிடும். சுயமாக எடுக்கிற முடிவு சில நேரத்தில் அது உனக்கு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். இங்கே வேதம் சொல்லுது அப்படி ஆலோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். சில நேரம் சுயமாக முடிவு எடுத்துருவோம், சில நேரம் பிசாசு நமக்குள்ள என்ன செய்வான், குழப்பத்தை உண்டு பண்ணி தவறான ஆலோசனை கொடுத்து விடுவான். பிசாசை வணங்குறவங்ககிட்ட நீ கேட்டேன்னா, அல்லது துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன செய்யுமா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல். ஒன்று சுயம் இருக்கும், இல்லைன்னா பிசாசு இருப்பான், இல்லைன்னா துன்மார்க்க இருப்பான். யாராவது ஒருத்தர் நம்மளுடைய கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையை தடை செஞ்சு தவறான ஆலோசனைகளை கொண்டு போயிடுவாங்க, தவறான ஆலோசனைகளை கொண்டு போயிடுவாங்க. ஒரு ஒரு போதகர் இப்படி ஒரு சாட்சி சொன்னார். நேற்று கேட்டேன், அவருக்கு திருமணமெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான். ரெடியானோடனே கடைசி நேரத்தில், நாளைக்கு திருமணம், இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு டீம் சொல்கிறாங்களா, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாத, அவளுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஃபிட்ஸ்னா தெரியல அது என்னது, வலிப்பு, காக்கா வலிப்பு நோய் அடிக்கடி வரும்னு சொல்கிறாங்கப்பா, நீ இந்த இந்த பிள்ளையை திருமணம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அந்த நேரத்தில், கவனிங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு பெரிய, அதுவும் பெரியவங்களாம் சொல்கிறாங்களாம், அவங்களை சுற்றி இருக்கிற பெரியவங்களாம் சொல்கிறாங்களாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஃபேமிலிஸ் சொன்னாங்க, அவங்களும் சொல்கிறாங்களா. அப்போ இவர் ஆண்டுடைய சமூகத்தில் மீண்டும் போய், ஆண்டவர் தானே இந்த காரியத்தை செஞ்சார், இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்தார், ஒரு சமாதானம் அதில் இருந்துச்சே,
ஒரு சமாதானம் இருந்துச்சு, நிச்சயதார்த்தத்தில் ஒரு சமாதானம் இருந்துச்சு. எல்லா சொந்தங்களும் வந்து வாழ்த்தாங்களே, ஊழியக்காரங்களும் வந்து வாழ்த்துனாங்களேன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவர் யோசிச்சு பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் இது பண்ணிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், இது கர்த்தர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக நின்று கர்த்தருடைய ஆலோசனையில் நின்றுட்டார். ஜெபம் பண்ணி ஆண்டுடைய ஆலோசனை கேட்டு ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சிட்டாரு, நின்றுட்டார். நடந்தது என்னது பார்த்தீங்கன்னா, கல்யாணம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனையோ மூணு பிள்ளைங்கள் பிறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு விஷயம் தெரியுமா, இந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த அவங்க சொன்னாங்களே ஃபிட்ஸ் வரும்னு சொன்ன டீம் வந்து வேற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்களே என்ன செஞ்சு போட்ட ஒரு சின்ன பிளான் பாருங்கள். கர்த்தருடைய ஆலோசனை அவர் கேட்டதுனால, மனுஷ ஆலோசனையை கேட்காம கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டதுனால தப்பிட்டார். அதுக்கப்புறம் 4 பிள்ளைகள் பிறந்து மொத்தம் 7 குழந்தைகளாம். ஆமாம், 7 குழந்தைகள் பெற்று இன்னைக்கு ஊழிய பெரிய ஊழியம் செய்கிறாங்க பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள். அப்போ எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்துருங்க. ஒருவேளை பிசாசு தவறான ஆலோசனை கொடுத்துருவான், மனுஷன் தவறான ஆலோசனை கொடுத்துருவான், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திரு புது பெலன்னா கர்த்தருடைய ஆலோசனை வரும்னு அர்த்தம். அவங்க வைக்கப்பட மாட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆலோசனை காத்துரு, ஆலோசனை காத்துறாத பட்சத்தில் தேவ சித்தம் நிறைவேறாமல் போயிடும். தேவ சித்தம் நிறைவேறலைன்னா அங்கே தெய்வ கோபம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஒன்று. ரெண்டாவது அதில் 14 வசனம் வாசிங்க, 14. காத்திராம இருந்தா தேவனுடைய கோபம் வருது. அதனால புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்கள் ஆலோசனைக்கு காத்துருங்க, ஓகேவா. ரெண்டாவது, தேவனை பரீட்சை பார்த்துறாதீங்க. கடவுள் செய்ய மாட்டாரோ, டெஸ்ட் பண்ணக்கூடாது. கடவுள் என்ன செய்யக்கூடாது, கடவுள் தானே அழைச்சிட்டு வந்தார், அவர் செய்யட்டுமே, அதை செய்யட்டுமே. இப்போ கடவுள் இறங்கி வரட்டும், நான் என்ன செய்கிறேன், நான் குடும்பமாக என்ன செஞ்சேன், கடவுளை ஏற்றுக்கணும், எனக்கு அற்புதம் நடக்கட்டும், கடவுளை நான் என்ன செய்யணும், நான் உங்கள் ஆலயத்துக்கு வரேன். இதெல்லாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கறது. இப்போ நீ இறங்கி வா பார்ப்போம், சிலுவையிலேருந்து என்ன செய், இறங்கி வா, உன்னை நீ ரட்சித்துக்கொள், அப்புறம் நாங்களும் என்ன செய்வோம், உன்னை ஏற்றுக்கொள்ளுவோம்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க. இது தேவனை பரீட்சை பார்ப்பது. அது கட்டளையிலே சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு கர்த்தர் சொன்னார். ஏன்னா பிசாசு அதை கொண்டு வருவான், ஒரு பரீட்சையை கொண்டு வருவான், டெஸ்ட்டை கொண்டு வருவான். சாத்தானுடைய சோதனை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தூண்டி விடுவான், ஏவி விடுவான். யூதாசை ஏவி விட்டது போல் ஏவி விடுவான். சில காரியத்தில் புருஷன் மனைவியை பிரிக்கிறதே இந்த சாத்தானுடைய வேலை தான். பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை செய்வான், வெளிநாட்டில் ஒன்று வச்சுருப்பான், இந்தியாவில் வேலை செய்யும்போது இங்கே வரும்போது இங்கே ஒன்று வச்சுருப்பான். ஏன்னா சாத்தான் மறுபடியும் அவங்களை தூண்டி விட்டுட்டே இருப்பான். அந்த விபச்சார ஆவி, அந்த பரஸ்திரியின் ஆவி, அந்த வேசித்தனத்தின் ஆவி, அது அவங்களுக்குள்ள உள்ள நுழைஞ்சு அவங்கள தூண்டி விட்டுட்டே இருக்கும். குடும்பத்தை ஒன்று சேராதபடி, குடும்பத்துக்குள்ளே சண்டை, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே குழப்பம், இதெல்லாம் இந்த ஆவி தான் உண்டாக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் மேரேஜ் காரியத்தில், மற்ற காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அமீன் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. 16 வசனம் வாசிங்க, இதுல 7.3 சொல்றேன். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தாவினாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். என்ன செஞ்சாங்களா, பொறாமை. பொறாமை, பொறாமை எலும்பு உருக்கி பொறாமை கொண்டா கர்த்தர் கோபப்படுவார். மூணு பேருமே ஊழியக்காரங்க தான். யாரு, மோசே, ஆரோனு, மிரியாம். இப்ப ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. காரணம் என்னன்னா பொறாமை. எங்களோடு கர்த்தர் பேசலையோ, அவங்களோடு தான் பேசுவாரோ, பொறாமை. மோசை மூலமா கர்த்தர் நடத்திட்டு வர்றாரு, பொறாமை. இயேசு போன இடங்கள்லாம் அற்புதம் நடக்குது. ஆசாரியர்கள் பரிசேயர்கள் பார்த்து பொறாமப்படுங்க, உலகமே அவருக்கு பின்னால போகுது ஐயா. பொறாமை, மற்ற ஊழியங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அந்த பொறாமை எலும்புருக்கியா மாறிடும், தேவ கோபத்தை கொண்டு வந்துடும். இங்க அப்படிதான் போட்டிருக்கு, அவர்கள் பொறாமை கொண்டார்கள், மோசையின் மேலும் ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். அடுத்த வசனம் 22. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். பாருங்க, தேவ கோபம் மறுபடியும் எப்படி வருது பாருங்க. இரட்சகராக தேவனை மறந்தார்கள், மறந்தார்கள். தேவனை மறக்கிறதுனால தேவ கோபம் வந்துடும். சொன்னாங்க பாருங்க, 12 வருஷமா கர்த்தருடைய உறவு இல்லை அப்படின்னு, ஒரு வாரம் நீங்க இல்லைனாலே கஷ்டம்.
எண்ணி முடியாத நாட்கள். அவர் சொல்றாரு தீர்க்கதரிசி, எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து போனார்கள். எண்ணி முடியாத நாட்கள்லாம் கணக்கே இல்லை. ஜபம் இல்லை, ஐக்கியம் இல்லை, தொடர்பு இல்லை, ஆண்டவருடைய தொடர்பு இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, எல்லாமே போச்சு, எல்லாமே அவுட். தேவனை அவர்கள் மறந்தார்கள். அப்போ தேவனை மறக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் தேவ கோபம் வரும். எத்தனை காரியம் சொன்னேன், நாலு காரியம் சொன்னேன். ஆலோசனைக்கு காத்திருக்கிறதுனால தேவ கோபம் வருது. தேவனை பரீட்சை பார்க்கறதுனால தேவ கோபம் வருது. பொறாமைப்படுறதுனால தேவ கோபம் வருது. தேவனை மறக்கிறதுனால தேவனுடைய கோபம் வருகிறது. 24வது வசனம், வார்த்தையை விசுவாசியாமல் அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணினார்கள். இன்னொரு இடத்துல அதுக்கு கீழே அந்த அதுக்கு அடுத்த வசனத்திலே முடிவுல வரும் பாருங்க. ரெண்டு காரியத்தை சொல்றாரு. அசட்டை பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள். மர்மரிங், முறுமுறுப்பு. அவங்களால தேவனுடைய வார்த்தையை கேட்டு சும்மா இருக்க முடியல. குழப்பத்தை உண்டு பண்ணி முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது உள்ளுக்குள்ள. சபைக்குள்ள ஒரு முறுமுறுப்பு, குடும்பத்துக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. கர்த்தர் அழகா நடத்திட்டு வர்றாரு, அழகா நடத்தி ஒரு குறை இல்லை, ஆனாலும் ஒரு முறுமுறுப்பு. எப்ப பார்த்தாலும் இந்த பழைய சோறு தானா, எப்ப பார்த்தாலும் இந்த மண்ணா தானா, எப்ப பார்த்தாலும் இவங்க என்ன செய்யறாங்க, ஏன் தக்காளி சோறு தானா, ஒரே முறுமுறுப்பு. ஒரு கறி இல்லையா, ஒரு அது இல்லையா, இது இல்லையா, சும்மா அப்படியே பேசி விடுறதுதான் சார் இருக்கும். சிலருக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கும், சில ஆவிகள் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு கிரேக்கர்களுடைய நாட்கள், அப்போ சில நாட்கள்ல இந்த பிரச்சனை வந்துச்சியா, சோத்தை குலைச்சிட்டா இருந்தாலும். இன்னைக்கு பாரு, ஏ அப்பா நல்லதான் பண்ணிக்கிட்டு இருந்தா, இந்த வாரம் என்ன சோத்தை குலைச்சு போட்டாரு அப்படின்னு, குலைச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்போ சில நாட்கள்ல கிரேக்கர்கள் வந்து சொல்றாங்க, கிரேக்கர்களை வந்து சரியா விசாரிக்கல. எங்களை விசாரிக்கல, ஆள் பார்த்து பார்த்து கறி போடுறாங்க, ஆள் பார்த்து பார்த்து சோறு போடுறான், இப்படி இப்படி பயங்கர இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஜெயிக்கணும் நீங்க, ஆமின்னு சொல்லுங்க. எங்க ஒரு குடும்பத்திலே நாலு பேருக்குள்ளே பயங்கர பிரச்சனையா இருக்கு. இப்போ 300 பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னா பிரச்சனை வருமா வராதா? அதை கண்டுபிடிச்சி பரிசுத்தாவின் துணையோடு நீங்க ஜெயிக்கணும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் தான் உன் சகிப்புத்தன்மையை கர்த்தர் பார்ப்பாரு, இதில் தான் உன் பொறுமையும் பார்ப்பாரு, இதில் தான் உன் ஒழுங்க பார்ப்பாரு, உன் ஒழுங்கு சகிப்புத்தன்மை அதெல்லாம் பார்ப்பாரு. இஸ்ரவேல்ல ஒரு கூட்டம் இப்படியே முறுமுறுத்துட்டே இருந்துச்சு, கடைசி வரைக்கும் கானானின் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. பின்னால் வந்து ஆறு காரியங்களாம் அடித்து முன்னால் போயிட்டே இருக்கிறாங்க, ஆனால் இதை பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த எகிப்தின் ஆவி போராடுது, விக்கிரக ஆவி போராடுது. அவங்க இருதயம் எகிப்திலே இருக்குது. அவங்க இருதயம் வாக்கு தத்துவத்தின் மேலே இல்லை, அவங்க இருதயம் தேவ திட்டத்தின் மேலே இல்லை. கர்த்தர் நடத்துவார் நிச்சயமாக, நமக்கு நம்மளை ஆசீர்வது அங்கே போனப்புறம் இதோட நல்லா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கையும் விசுவாசம் அவங்களுக்கு சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லை. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள். 35வது வசனம், ஜாதிகளுடனே கலந்து, ஜாதிகளோடு கலந்து, கவனிங்க, ஜாதிகளோடு கலந்து அவர் கிரியைகளை கற்று, பாருங்க, அதை கற்று, கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று, அது கண்ணியாய் மாறிடுச்சு. சாத்தான் கண்ணி வச்சிருக்கிறது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது தெரியாது. குருவி போய் கண்ணியில அகப்படுறது போல கண்ணியில போய் சிக்கிருவோம். வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாது. ஆரம்பத்தில் ஒருவேளை நீங்கள் நிறைய அடிபட்டுருக்கலாம், மறுபடியும் அதே தப்பு பண்ணாத, மறுபடியும் அந்த காரியத்தில் நீங்கள் தப்பு பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இந்த வசனத்தை பேசுகிறார். ஜாதிகளோடு கலந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, கலந்துடாத. சிலர்லாம் அப்படி விட்டாச்சுன்னா அப்படியே போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உலக அன்புக்குள்ளே போயாச்சுன்னா அப்படியே போயிடும், அப்படியே சாஞ்சிடுறது, அப்படியே உட்காந்துடுறது. கலந்துடக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ஒன்று பரிசுத்தத்துக்குன்ட்டு நான் வேறு பிரிச்சுட்டேன்னு சொல்கிறார். வேறு பிரிச்சுட்டார். அப்போ வேறுபட்ட ஒரு ஜீவியை நமக்கு இருக்கணும், ஒரு பரிசுத்த ஜீவி நமக்குள்ளே இருக்கணும். உள்ளுக்குள்ளே அந்த ஆவியானவருடைய அந்த 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 சத்தத்தை கேட்குற அனுபவம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். நமக்குள்ளே அந்த பெல் வரும்போது, அந்த உணர்வு வரும்போது, அந்த இடத்த விட்டு தூரம் மாறிடணும். கர்த்தர் நம்மளோட கூட இடைபடுவார். நீ ஆண்டவருடைய ஐக்கியத்தில் சரியாக இருந்தனா, ஆண்டவருடைய தொடர்பில் சரியாக இருந்தனா, ஆவியானவர் உன்னை கிளியராக நடத்துவார். ஜாதிகளோடு நீங்கள் கலந்துட்டீங்கன்னா அவங்க முறைமைகளை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இல்லைன்னா தான் எகிப்திலே வச்சு அவங்கள ஆசீர்வச்சிருக்கலாம்ல. ஏன் காணானுக்கு கொண்டு வரணும் யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்த விட்டு ஏன் மாற்றணும், உங்கள் ஊரை விட்டு ஏன் பிரித்து ஏன் இங்கே கொண்டு வரணும், மடத்தூருக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா, இங்கே உள்ள கர்த்தருடைய காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீ ஊருக்குள்ளே உட்காந்துருன்னா அங்கே இருக்கிற பாரம்பரியம், அங்கே இருக்கிற சத்தியத்தை அறியாத ஜனங்களோடு என்ன செய்வேன், அப்படியே ஊர் கோயிலை சுற்றிட்டு தான் வருவேன், மரத்தை சுற்றிட்டு வருவேன், பாரம்பரியத்தை பார்ப்பேன், நாள் பார்ப்பேன், குறி பார்ப்பேன். ஒரு பக்கம் சர்ச்சுக்கும் போவேன், இன்னொரு பக்கம் குறி பார்க்குற வேலையை என்ன செய்யும் நடக்கும். ஏன்னா தேவ வல்லமை உனக்கு தெரியாது, சத்தியம் உனக்கு தெரியாது. அவன் கண்ணை கட்டியிருக்கிற மாதிரி உன் கண்ணை என்ன செஞ்சிருவான்,
குருட்டுத்தனமா கட்டி விட்டுருவான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஸோ அவனோடு நாம் என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அவனுடைய கிரியைகளை கற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி கற்றுக்கொள்ளும் போது, கலக்கும் போது தேவ கோபம் ஏற்படுது. இந்த வசனம் முழுசும் அதுதான் சொல்லுது. ஆறு காரியத்தை சொல்லிட்டேன். 39 வசனத்தையும் வாசிங்க. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்களினால் சோரம் போனார்கள். செய்களினால் சோரம் போனார்கள். பாருங்க, இந்த ஏழு காரியம் அவங்களுடைய கிரியைகள்ல ஒரு அசுத்தம். பரிசுத்தம் இப்ப வர காரியத்தை பேசலாம், அவதாரம் சொல்லலாம், எங்க தெய்வம் தான் பெருசுன்னு சொல்லலாம். ஆனா பரிசுத்தத்தை குறிச்சு பேச சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தம் உள்ள தேவன் இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. நான் பரிசுத்தர் ஆகியால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் பார்ப்போம். ஒருத்தரும் பரிசுத்தத்தை குறித்து பேச முடியாது, ஏன்னா தேவன் ஒருவரே பரிசுத்தர். பைபிள் தெளிவாக சொல்லுது. சரி, இவ்வளவு காரியமாக ஆண்டவர் காரியங்கள் செஞ்சாலும் நல்ல கவனிங்க. இதில் இந்த ட்ரிக்கில் பல காரியத்தை, தேவ கோபத்தில் பல காரியங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கு. நீ கவனிச்சிங்கன்னா 26,000 பேர் காலியாயிரும். வாதை நோயில் 26,000 பேர் காலியாயிருவாங்க. அப்படி நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் கர்த்தருடைய சுவாபத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே அதிகாரத்தில், அதே 106:43 இருந்து வாசிங்க பார்க்கலாம். அநேக தரம் அவர்களை விடுவித்தார் பார்த்தீங்களா பண்ணிங்க. தெரியாது, நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. ஆவியானவர் அதை சொல்லி கொடுப்பார், ஜெபிக்க வைப்பார். அழுது ஜோமண்ண பல ஒரு 10 நிமிஷம் இந்த காரியத்தை மட்டும் சொல்லி சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காகவும் சேர்த்து ஜோமண்ண. ஆண்டவர் எங்கேயாவது எங்கள் ஜனங்க எங்கேயாவது இந்த மாதிரி தவறு பண்ணியிருந்தால் நீங்கள் மன்னிக்கணும்னு ஜோமண்ண. அப்படி கை உயர்த்தி ஜோமண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த ஏழு காரியத்தை மனசில் கொண்டு வாங்க. ஆண்டவர் எங்கேயாவது நானும் என் பிள்ளைகளும் உங்களுடைய ஆலோசனை கேட்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறோம். எங்கேயாவது உண்மை பரிச்சை பார்த்துருந்தா நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும்னு சொல்லுங்கள். எங்கேயாவது நாங்கள் அறியாமல் பொறாமப்பட்டிருக்கலாம், யாரை பார்த்தா அது பொறாமப்பட்டிருக்கலாம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கேயாவது உண்மை தேடாமல் நாங்கள் மறந்து போயிருக்கலாம், ஜபத்தை விட்டுருக்கலாம், ஐக்கியத்தை விட்டுருக்கலாம், எங்கேயோ ஒரு காரியத்துக்கு உண்மை கோபப்படுத்தியிருக்கலாம்ப்பா. இன்னைக்கு எங்களுக்கு இறங்கும், இனி அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார், அவர் அசட்டை பண்ண மாட்டோம்னு சொல்லுங்கள். ஆவியானவர் எவ்வளோ தூரம் சில காரியத்தை சொல்லியிருப்பார், ஆனால் அதையும் மீறி உங்கள் மாம்சம் செயல்பட்டு அசட்டை பண்ணியிருப்பீங்க, அசட்டை பண்ணியிருப்பீங்க. ஆண்டவர் எழுப்பி விட்டு ஜெபிக்க சொல்லியிருப்பார், நீ விட்டுருப்ப. ஆண்டவர் சொல்லி சில காரியத்தை சொல்ல செய்ய சொல்லியிருப்பார், நீங்கள் விட்டுருப்பீங்க. இன்றைக்கி அதெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இதை நாங்கள் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, ஜாதிகளுடைய காரியத்தை கற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவரே, அசுத்த கிரியைகளோடு நான் தொடர்பு கொள்ள மாட்டேன். என்னை மன்னியும், என் பிள்ளையை மன்னியும், என்னுடைய ஆண்டவரே குடும்பத்தை மன்னியும், என் கணவரை மன்னிய, மனைவியை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய எல்லா சொந்தங்களையும் மன்னியும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ரைட். சங்கீதம் 106:43 இருந்து வாசிங்க பார்க்கலாம். அநேக தரம் அவர்களை விடுவித்தார் பார்த்தீங்களா. அப்ப எவ்வளவு அன்புள்ள தேவன். நீ கோபத்தை மட்டும்தான் பாக்குற, ஆனா அவர் விடுவிச்சதை நீ கவனிக்கணும். நம்மளை விடுவிச்சிருக்கிறார், அவருடைய கிருபை நம்மளை விடுவிச்சிருக்கு, அவருடைய இறக்கம் நம்மளை விடுவிச்சிருக்கு, நம்மளை பாதுகாத்திருக்கு. நம்ம தப்பு பண்ணி ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென். அவங்க அழிஞ்சதுனால அவங்க பாவி, நம்ம நீதிமான் அப்படி இல்லை. ஆண்டுடைய கிருபையினால நீங்கள் நாளும் தப்பிச்சிருக்கோம், ஆண்டுடைய இரக்கத்தினால நீங்கள் நாளும் தப்பிச்சிருக்கோம். அதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை அதுதான். வாசிங்க. அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போது, நம்ம வாழ்க்கையில வருகிற தீமைக்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. ஒரு நாளும் கர்த்தரை என்ன செஞ்சிடாதீங்க, கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, தெய்வம் இப்படி பண்ணிட்டாரு, நான் இப்படி ஜோமன்னு இப்படி நடந்துச்சு இல்ல. அவர் பக்கத்துல இருந்து தீமை வர்றதே இல்ல. அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், நல்லவர், நல்லவரே.
செவிடரின் செவிகளை திறப்பவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். என்றென்றும் மாறாதவர். வாசிங்க 43ல இருந்து. அநேக தரம் அவர்களை விடுவித்தார், தங்கள் யோசனைகளால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அடுத்தது அவர்கள் கூப்பிடுதலில் அவர் கவனிச்சீங்களா? அவர் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். பார்த்தீங்களா? அப்போ சிக்கலில் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி செய்கிறார்? எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் சிக்கலில் இருக்கும்போது அவர் இறங்குவாரோ, கோவப்படுறாரு, கோவப்பட்டுட்டு அவர் எப்படி ஒரு தகப்பன் இறங்குவாரோ அப்படி நமக்கு என்ன செய்கிறாரு? இறங்குறார். அப்போ அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமீன் சொல்லுங்கள். தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி நிற்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக அப்படி நின்றுட்டுருக்கக்கூடாது. இறங்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் போய் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். என்னால் தான் இந்த பிரச்சனை ஆண்டவர். ஆமீன். தாவீது சொன்னது போல் இந்த ஆடுகள் என்ன செஞ்சது? இந்த ஆடுகள் என்ன செஞ்சது? நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்படி நீங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே என்னால் தான் பிரச்சனை, நான் தான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன், நான் தான் உம்முடைய கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு வழிவாசலை செஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் எழும்பி திருப்பிலே நின்று ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். அப்போ முதல் காரியம் இப்படிப்பட்ட தேவ கோபத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி காரியத்தில் எங்கேயாவது ஆளாகியிருந்தால் நாம் செய்ய வேண்டியது தேவனை கூப்பிடுறத நிறுத்திடவே கூடாது. தேவனை நோக்கி கூப்பிடுறத நிறுத்திடவே கூடாது. கத்தர் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அவர் கூப்பிட்டு தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். விட்டுறவே கூடாது. அவர் கூப்பிட்டுட்டே இருக்கணும். அவர் நல்லவருங்க. அவர்கிட்டருந்து தீமை வர்றதே இல்லை. அவர் அவிசுவாசமான எண்ணம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அவிசுவாசம் வந்துடவே கூடாது. சிலருக்கு பாதி விசுவாசிப்பாங்க, பாதி விசுவாசிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கும்போது விசுவாசம் வரும், வீட்டுக்கு போனோன்னு விசுவாசம் என்ன செய்யாது? வராது. அண்டு ஒரு லாஸ்டரை உயிரோடு கூட எழுப்புறதுக்காக வர்றாரு. வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்கிறார், மரியாதை பார்த்து சொல்கிறார், வீட்டு பக்கத்தில் நிற்கும் போது மரியாதை பார்த்து சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவன் உயிர் தெழுந்திருப்பான்னு சொன்னார்.
அப்ப மரியாள் சொல்ற அப்படி, ஆமா உயிர் தெழுதல் நாள் நடக்கும்போது என்ன செய்வான், உயிரோடு என்ன செய்வான், எழுந்திருப்பான்னு சொல்றாரு. இப்ப எங்க வச்சீங்கன்னு கேட்கிறாரு, கல்லறைக்கு. கல்லறைக்கு வச்சோடனே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் நின்னோடனே இப்போ அப்போ மரியாள் சொல்றா, நாருமே ஆண்டவரே. பாருங்க, அங்க இருக்கும்போது அந்த விசுவாசம் இருந்துச்சு, ஆனா கல்லறைக்கு வரும்போது விசுவாசம் இல்லை. இங்க கேட்கும் போது உனக்கு விசுவாசம் இருக்கு, பிரச்சனையான நேரத்துல உனக்கு விசுவாசம் இல்லை, போராட்ட நேரத்தில் விசுவாசம் எங்க போச்சு? கர்த்தர் அந்த நேரத்தில் தான் அற்புதம் செய்யணும்னு விரும்புறாரு. அந்த நேரத்துல உன் விசுவாசம் எழும்பி நிற்கணும். கர்த்தரால் உம்மால கூடு ஆண்டவரே. இப்பவும் நாலு நாள் என்ன, அஞ்சு நாள் என்ன, உம்மால உயிரோடு எழுப்ப உம்மால முடியும். ஏன்னா அவ சத்தியத்தை கேட்டிருக்கா, அவ விசுவாசி, தேவனை விசுவாசிக்கிறவ, தேவனை ஆராதிக்கிறவ, தேவனை அடிக்கடி அவன் வீட்டில் போய் தங்குறாரு. அப்போ தேவனுடைய வல்லமை என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும், சத்தியம் என்னன்னு நல்லா தெரியும், உங்களுக்கு சத்தியம் என்னன்னு நல்லா தெரியும். ஆண்டவரை விசுவாசிக்கணும். அறகுறையான விசுவாசம் பூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, பூரண விடுதலை கொண்டு வராது. அப்போ எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்ன, அந்த செங்கடல் திறந்தோன்னு விசுவாசங்க ஆட்டம் போட்டாங்க, ஆனால் அடுத்து தண்ணி இல்லைன்னு சொன்னோடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வந்தோடனே மறுபடியும் ஆட்டம் போட்டாங்க அப்பம் இல்லைன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துச்சு மறுபடியும் இறைச்சிக்காக என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. இப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். எப்படி கர்த்தர் என்னை நடத்தினாரோ அவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை நடத்தினவர் நிச்சயமாக என்னை கொண்டு போய் காணானில் சேர்ப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அவர் சொன்னால் நிச்சயமாக செய்வார். ஆமேன். குறித்த காலத்தில் எனக்கு அற்புதம் நடக்கும் சொன்னார். குறித்த காலத்தில் உனக்கு அற்புதம் நடக்கும்னு ஈசாக்குடைய வாக்குத்தத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு, ரெபேக்காவோடு பேசுகிறாரு. ஆமீன் சொல்லுங்கள். ஆப்ரஹாமோட பேசுகிறாரு, அவங்க ஒய்ஃபோட பேசுகிறாரு. கர்த்தர் செஞ்சு முடிப்பார். லேட் ஆகலாம், ஆனால் அவன் விசுவாச பரீட்சை, அந்த இடத்துல விசுவாச பரீட்சை, விசுவாச சோதனை. ஆமீன் சொல்லுங்கள். ஏதோ ஒரு நாற்றம் பிடிச்ச காரியங்கள் உங்களை தடை செய்யலாம், ஏதோ ஒரு உலகத்தின் காரியங்கள் உங்களை தடை செய்யலாம். ஆவியாரோ இன்னைக்கு அதை எடுத்து விட விரும்புகிறார். தொடர்ந்து கூப்பிடு, தொடர்ந்து கூப்பிடு. ஆமீன் சொல்லுங்கள். கூப்பிடு நீ குறைகளெல்லாம் உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. என்னினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைச்சிடுவான், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்,
கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ குறைகளெல்லாம், கூப்பிடு நீ நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கதரபகதரலரமா. ஜீசஸ் நாங்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவனை நோக்கி துதிக்கிறத கூப்பிடுறத நாங்கள் விடவே கூடாதப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடணும், கூப்பிடுறத விட்டுறவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு ஒரு நல்ல ஓமையை சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, இடைவிடாமல் கூப்பிடுங்க. தளர்ந்துராத, ஜபத்தில் தளர்ந்துராத, கூப்பிடுறதுல தளர்ந்துராத. எதுக்கு அவரை கூப்பிடணுங்கிற எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவோம், விட்டுறக்கூடாது. விடாமல் அவரை தொடர்ச்சியாய், அதனால தான் போல் சொல்கிறார், இடைவிடாமல் கர்த்தரை தேடு, இடைவிடாமல் துதிங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார், விட்டுறக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். அன்றைக்கு மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவருடைய உடன்படிக்கையை நினச்சி பார்க்குறாரு. ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினச்சி பார்க்குறாரு. நீ ஞானஸ்தானங்கிறது ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்தானம் எடுக்கிறத கர்த்தர் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். என் பிள்ளை அப்படின்றத நினைவு கூறுகிறார். நீ ஜெபம் பண்ணதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிய ஆண்டவர் நீதிமானாய் மாற்றினார்ல, அதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. எல்லாத்தையும் ஆண்டவர் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நினைவு கூர்ந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். சில வேளையில் அறியாமல் நம்ம தப்பு பண்ணும்போது கர்த்தர் இறங்குகிறார், அவருடைய உடன்படிக்கை அவர் நினைத்து பார்க்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கைய பாருங்க, இந்த எவ்வளவு வருஷம் கழிச்சு, 400 வருஷம் கழிச்சு கர்த்தர் நினைச்சு பார்க்கிறாரு. அதனால மறக்க மாட்டாரு. கால தாமதம் ஆயிட்டுன்னு சோர்ந்து போகாத. இனி இந்த காரியம் நடக்கலையே, போன வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணாரு, இன்னும் நடக்கலையேன்னு சோர்ந்து போகாத. ஏற்ற வேளையில குறித்த காலத்துல கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமீன் சொல்லுங்க. கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். சோர்ந்து போயிடாதீங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. வாக்குத்தத்தத்தை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. நீர் என்னை நம்ப பண்ணி நம்முடைய வார்த்தையை அடியனுக்காக என்ன செய்தரலும், நினைத்தருளும், நினைத்தருளும். அப்படி ஜெபம் பண்ணுறாரு, நினைத்தருளும் ஆண்டவரே. தாவீது அப்படி ஜெபம் பண்ணி பழகிறார். அப்படி ஜெபத்துக்குள்ள பழகிட்டீங்கன்னா ஆண்டுடைய இருதயத்துக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி அப்படி நெருங்கிடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. தேவ கோபம் வந்தா கூட ஆண்டுடைய சமூகத்துக்கு மறுபடியும் வந்துடுவீங்க. தாவீதுக்கு தெரியும் இது தப்பு அப்படின்னு சொல்லி, தாவீதுக்கு நல்லா தெரியும், ஆனா விட்டு ஓடிட்டாரா? இல்லையே, விட்டுட்டு ஓடலை. மறுபடியும் ஆண்டுடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடத்துல இருந்து என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கணும். இந்த ஆவியானவர் தான் உம்மோடு கூட இணைச்சு கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு பிரியமானதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதனால உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துலேருந்து என்ன செய்யாதரும், எடுத்துக்கொள்ளாதரும் என்று சொல்லி அவன் ஓயாமல் வேண்டிக் கொண்டே இருந்தான். நாமும் அவருடைய பிள்ளைகளாய் விழுந்துட்டோன்னா அதிலிருந்து நம்ம எழும்புறதுக்கு முயற்சி பண்ணணும். மறுபடியும் கூப்பிடணும், மறுபடியும் துதிக்கணும், விட்டுறக்கூடாது, வெறுத்துடக்கூடாது. இந்த பின்மாற்றத்துக்கு போன சில ஆட்கள் அப்படியே குற்ற மனசாட்சியில் பிசாசு அவங்களை அப்படியே வெறுத்து வெளியே தள்ளிடுவான். பாருங்கள், கடைசியில் அவங்களுடைய கெதி கேள்விக்குறியாக மாறிடும், உள்ளே வரவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சபை காணானுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ வனாந்திரத்தில் தான் சுற்றிட்டுருக்கணும். பைபிள் சொல்லுது, அநேகர் விசுவாசியாதோடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்ததுன்னு போட்டிருக்கு. ஏன்னா காணானுக்குள்ளே அவங்களால என்ன செய்ய முடியல, போக முடியல. வேதம் சொல்லுது விசுவாசியாதவர்களே அழித்தார். விசுவாசியாதவர்களே அவன் ஏன் அழிச்சாருன்னா, இந்த தேவ கோபத்தில் தான் அழிஞ்சு போனாங்க. 27,000 பேர் அழிஞ்சு போகிறது காரணம் என்ன, தேவ கோபம். இப்போ தேசத்தில் பலவிதமான வாதை நோய்கள் ஒரு புறம் வந்துட்டுருக்கு, பூமி அதிர்ச்சி வந்துட்டுருக்கு, துபாயில் பல பயங்கரமான மழை, இயற்கைக்கு விரோதமாக அவங்க பயங்கரமாக கண்டுபிடிச்சி இயற்கை மழையை கொண்டு வரேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பல காரியத்தை செஞ்சாங்க. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு என்ன செஞ்சிருச்சு, துபாயே நாசம் பண்ணிருச்சு.
ஆப்பிரிக்காவில் சில இடங்களில் வெள்ளம், யூஎஸ்ஏல பயங்கர பிரச்சனை, ஜப்பானில் ஏர்த்துக்கோய்க்கு, இதெல்லாம் நடக்குது பாருங்க. ஆனால் இந்த அழிவுக்குள்ள தேவ கோபம் இருக்கிறது. தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு சில நேரத்தில். அதான் வேதம் சொல்லு, கோபாக்கணிக்கு நீங்களும் நானும் தப்பணும். தேவனுடைய கோபாக்கணிக்கு நீங்களும் நானும் தப்பணும். பவுல் அதை சொல்லும் போது சொல்றாரு, கவனிங்க, ரோமரின் புத்தகம் 1:18 வாசிங்க. அந்த ரெண்டு காரியத்தை சொல்லி நம்ம ஜபத்துக்குள்ள போகலாம். ரோமர் 1:18 வாசிங்க, உங்களுக்கு புரியும். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும், எல்லாவித அவபக்திக்கும், அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் தேவ கோபம் எங்கிருந்து வருதா? வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அடக்கக்கூடாது, சத்தியத்தை வெளிப்படுத்தணும், சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும், அடக்கி வைக்கக்கூடாது. சுவிசேஷம் எது சுவிசேஷங்க? எது சுவிசேஷம்? தேவன் நம்மளை கோபாக்கணையிலிருந்து என்ன செஞ்சார்? நீக்கிட்டார். எல்லா கோபமும் யார் மேல வந்தது? நம்முடைய கோபத்தெல்லாம் ஆண்டவர் நம் வரவேண்டிய, நமக்கு வரவேண்டிய கோபாக்கினை, ஆக்கினை தீர்ப்புன்னு போட்டிருக்கு. ஆக்கினை தீர்ப்பெல்லாம் இயேசு மேல என்ன செஞ்சிருச்சான்? வந்துருச்சு. இயேசு மேல வந்துருச்சு. ஆதாம் முதல் எல்லா மனுக்குலத்தின் பாவங்கள், சாபங்கள் எல்லாம் இயேசுவின் மேல வந்துச்சு. எப்படி ஒரு டேம்ல தண்ணி தேக்கி வச்சு திறந்து விட்டா எப்படி குபு குபுக்குன்னு உழுமோ, அதே போல உலகத்தின் பாவம் எல்லாம் சேர்த்து அப்படி ஒரு டேமுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. இயேசு கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் தம்மேல என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். தம்மேல ஏற்றுக்கொண்டார். உனக்கு வரகிற ஆக்கினை தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த அன்பை தான் நீங்களும் நானும் உணரணும். ஆமென்னு சொல்லுங்க. இந்த அன்பை தான் உணரணும். இப்போ அந்த அன்பை உணர்ந்துட்டோம்னா கோபாக்கினைக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்வோம். இதுதான் முதலாவது சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்க. கோபாக்கினையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். நரக ஆக்கினையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். நம்முடைய பாவ சாபங்கள், நம்முடைய வாழ்க்கையில எனக்காக வர வேண்டிய சாபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தான் இந்த ரோமர், அவங்களுடைய இருதயங்கள்லாம் கடினமா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். ஏன்னா அந்த நாட்கள்ல ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள், உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. மெட்டிமையா இருக்கும், கடினமா இருக்கும், ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க ரோமர்கள். ரோமர் ஆட்சியில் அப்படி தான் நடந்துச்சு. ரோமர் ஆட்சி காலத்தை கிறிஸ்தவர்களை கொடூரமாக கொன்றாங்க. ஒரு கிரவுண்டில் விட்டுட்டு சிங்கத்தை திறந்து விட்டு அவங்கள கொடூரமாய் கொலை செய்தார்கள். பல ஆட்சியாளர்களுடைய கால, நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ரோமர்களுக்குள்ள சத்தியத்தை கொண்டு போகும்படி தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். அட்டைக்கு வைக்கக்கூடாது. எப்படியாவது அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். கோபாக்கணிலிருந்து ஜனங்கள் நீக்கப்படணும். பிசாசு அவங்கள மனக்கண்ணலை குருடாக்கி வைத்து உலகத்துக்குள்ள வச்சிருக்கிற அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லிதான் பவுல் என்ன செய்யறாரு? டிராவல் பண்ணி போறாரு, உலகம் எங்கும் போறாரு. இயேசு அதைத்தான் சொன்னார், நீ உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசங்கம் பண்ணுங்க. என்ன சுவிசேஷங்க? மெயினா கோபாக்கணையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். தேவ கோபத்திலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ கோபத்துக்கு ஆளானவர்கள் நாம அல்ல. ஆமீன் சொல்லுங்க. விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ரோமர் 2:5 சொல்றாரு, வாசிங்க. ரோமர் 2:5-8, மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே, தேவனுடைய நீதியான தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. அநேக ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாததுனால, தொடர்ந்து மன கடினத்தில் இருக்கிறதுனால அந்த கோபம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கு, மறுபடியும் குமிஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, எல்லா கோபத்தையும் இயேசு சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? சுமந்துட்டார். அதை நினைச்சு தான் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுது. ஆண்டவரே, அந்த கோபாக்கினைக்கு எங்களை நீங்களாக்குனீங்களே ஆண்டவரே, அந்த அன்பை நினைத்து, அந்த மனதுருக்கத்தை நினைத்து, அந்த ஆண்டவர் நம்மேல் வைத்த அந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை உள்ள கர்த்தர் நம்மளை இணைச்சி வச்சாரே, கிறிஸ்து இயேசுவின் அன்பில் நம்மளை இணைச்சி வச்சு, கிறிஸ்து இயேசுவின் நம்முடைய ஐக்கியத்தில் நம்மளை இணைச்சி வச்சு, புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் உங்களை என்னையே மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2:8 வாசி பாருங்க. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்படியவர்களுக்கோ என்ன சொல்ல வர்றாரு? தொடர்ந்து மனம் திரும்பாம இருக்காதான்னு சொல்றேன். சத்தியத்தை கேட்க கேட்க மனம் திரும்பு. சத்தியத்தை கேட்க கேட்க குணப்படு. சத்தியத்தை கேட்க கேட்க திருந்துறதுக்கு முயற்சி பண்ணு. ஆவியானவர் உதவி செய்வார். ஆமீன் சொல்லுங்க. அபிஷேகம் ஏன் வருது? பாவத்தை மேற்கொள்ள. கிருபை ஏன் வருது? பாவத்தை மேற்கொள்ள.
அமீன் சொல்லுங்க. இன்னும் பரிசுத்தமாக தேவ சாயலாய் மாற மறுரூபமாக்கப்படதான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தின் கிருபையின் நம்ம மேல மறுபடியும் மறுபடியும் ஊத்துறாரு. தண்ணி ஊத்த ஊத்த நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது போல, குளிக்க குளிக்க அசுத்தங்கள் நீக்கிறது போல, ஆவியானவரும் நம்மளை மறுபடியும் 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 சுத்திகரித்து கிருபையை கொடுத்து பலனை கொடுத்து நம்மளை தூக்கி விட்டுக்கிட்டே என்ன செய்யறாரு இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து சிலர் பாருங்க அந்த இருதய கடினத்திலே இருப்பாங்க. நான் சொல்லுவேன் சிலர்லாம் ஒரு சிலரை சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் 90% துதிக்கிறீங்க, துதிக்கும் போது ரொம்ப சந்தோஷம். சிலர் வாய் திறக்கிறதே இல்லை, உள்ள அசுத்தாவி இருக்கும். உங்களை அறியாமல் சரீரத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு உறுப்பை பிடிச்சி வச்சிருப்பான், குடலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கலாம் பிசாசு. எலும்புக்குள்ளே பாருங்க 18 வருஷம் கூனியாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு. எங்கே இருந்தான்னா எலும்பை மடக்கி வச்சுருந்தான். அது வியாதி கிடையாது, ஒரு அசுத்தாவி அப்படி மடக்கி வச்சிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி எங்கேயாவது ஒரு சரீரத்தின் உள் உறுப்புகளை பிடிச்சி வச்சிருக்கோம். தூக்கம் ஏன் வருதுன்னா உள்ள கணநித்திரையின் ஆவி உள்ள என்ன செய்யுது, உள்ள எங்கேயோ ஒரு இடத்த பிடிச்சி வச்சு. இந்த சத்தியத்தை கேட்டு நீ மனம் திரும்பி தேவ கோபாக்கனையிலேருந்து என்ன செய்யணும், விலகி தேவ கோபாக்கனை உன் மேலே வரும்படி பிசாசு என்ன செய்வான், காரியத்தை செய்வான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், துதிக்கும் போது வாயை திறக்கணும். ஏன்னா வாய் வழியே பிசாசு வெளியில் போயிடுவான். துதிக்கும் போது எரிவு கோட்டை என்ன செஞ்சது, விழுந்தது. ஏதோ ஒரு வாமிட்டு வருது நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் சிலர் போய் வாமிட்டு எடுப்பாங்கன்னா அதன் வழியே பிசாஸ் வெளியே போயிடுவான். நான் பார்த்துருக்குறேன், வாந்தி எடுப்பாங்க சிலர், நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி உருண்டு பிறண்டு இருக்கும். அசுத்தாவி குடிவெறி நாவி வேசித்த நாவி வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் கேட்டு அமைக்க பாருங்கள், வயிற்று வழியில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு இது உள்ளே இருக்குது. அதனால தான் உங்களை துதிக்க சொல்கிறோம், அதனால தான் கைத்தட்ட சொல்கிறோம், ஆராதிங்கன்னு சொல்கிறோம், வசனத்தை சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறோம். ஜீவன் உள்ள வசனம் உள்ளே போகும்போது, பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே போகும்போது அசுத்தாவி உள்ளே இருக்க முடியாது. ஒரு போராட்டம் உள்ள நடக்கும். இந்த ஆவி போய் ஒரு பாக்ஸிங் குத்து குத்து போடுற மாதிரி கண்ணில் ஒரே குத்து டம்னு, இந்த கண்ணில் குத்துனா இந்த கண்ணு வெளியே என்ன செஞ்சிடும் பார்த்துருக்கீங்களா, சிலர் இப்படி குத்துவாங்க கண்ணு வெளியில் வர்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு குத்து ஆவியானவர் உள்ள போடுவார் டும் டும்னு. அந்த ஆள் சொல்கிறாரு, ஐயா வந்து என்னை குத்தி தான் பார்த்தாரு ஆனால் அபிஷேகம் வரலையா அப்படின்னாரு. இந்த வாரமும் ரெண்டு குத்து போட்டேன் நான், ரெண்டு குத்து இப்படி இப்படி நான் ஊய் அப்படின்னாரு. இன்னும் 2-3 குத்து போட வேண்டியது இருக்கு. ஆமாம், தூங்குறவங்களுக்குலாம் இப்படியே குத்து போடணும் கண்ணு டிஷ் டிஷ் அப்படின்னு பாக்ஸிங். அதனால் ஆராதிக்கும் போது வாயை திறந்து ஆராதி இருந்தீங்கன்னா வாய்க்குள்ளே இருக்கும் அந்த அசுத்தாவி, பாட விட அது கட்டி வச்சுருக்கோம். ஊமையும் செவிடுமான ஆவினா எதுனா துதிக்க விடாத ஆவி தான் ஊமையும் செவிட ஆவி. இருக்கும் துதிக்கவே விடாது இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து பாறங்களில் தூக்கி உன் இருதயத்தில் வச்சு தலையில் வச்சு உட்கார வச்சுருக்கும். பார்த்தீங்கன்னா 7 தலை 5 தலை 10 தலையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. அந்த தலைவலியெல்லாம் உள்ளே கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சுருக்கோம். பெரிய இவங்க தான் குடும்பத்தை தூக்கி என்ன செய்ய சுமக்கிற மாதிரி, அது இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது. கர்த்தர் லேசாக என்ன செஞ்சிருவார், புடதியில் ஒரே தட்டு டம்னு இங்கே ஒரு தட்டு இங்கே ஒரு தட்டு சரியாயிரும். பார்த்தீங்களா இந்த மசாஜ் பண்ணுறவங்க பாருங்கள், தட்டை இப்படி இப்படி தட்டின்னு மண்டையை லேசாக திருப்பி விடுவோம் முறுக்குன்னு சரியாயிரும். ஏங்க ஒரு மசாஜ் பண்ணுறவனுக்கு அவ்வளோ பலன் இருக்கு, கர்த்தருக்கு வல்லம் இல்லையா? நிமிர்ந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டா, அவரால் எல்லாம் கூடுங்க. அதனால தான் வாயை திறக்க சொல்கிறேன், கொட்டாய் விடதுக்கு இல்லை, கர்த்தரை துதிக்கிறதுக்கு துதிக்கிறதுக்கு வாயை திற. அசுத்தாவி வெளியே போயிடும், துதிக்க 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 வெளியே ஓடிடும். மன கடினம் உள்ள, அது ஒரு ஆவிதான். மனசு கடினமாக இருக்கும், நவள மாட்டேன் போக மாட்டேன் எல்லாம் ஓடிடும் ஓடிடும், அசுத்தாவிகள் ஓடிடும். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். நீங்க துதிக்கீங்களான்னு பார்க்கறதுதான் அந்த பாட்டு, அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை,
ஆகாதது, எதுவும் இல்லை உம்மாலாகாதது, எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஜீசஸ் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. உம்மாலாகும் டாடி எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததால் ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், சொல்லுங்க உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எஸ்ஐயா ஆகாதது எதுவும் இல்லை, எதுவும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறி. ஆகாதது எதுவும் இல்லை, உங்களாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உங்களாலாகாதது எதுவும். ஆண்டவர் சொல்றாரு ஒன்று தெசலோனிக்கேயர் 5:9 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தேவன் நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். இதை புரிஞ்சுக்கணும், இது அருமையான ஒரு சத்தியம். கோபாக்கினைக்கென்று உங்களை நியமிக்கல, ஆனா தேவன் கோபப்படுறவர். தேவன் பட்சிக்கிற அதுல போய் நம்ம விழுந்துடக்கூடாதுன்றார். அந்த கோபத்துக்கு நீங்க ஆளாயிராதீங்க. ஆமேன். தாவீது பாருங்க, அதனாலதான் கதறாரு கதறாரு. தேவ கோபத்துக்கு ஆளாயிரு. ஆனா கோபாக்கினைக்கு நீங்களும் நான் நியமிக்கப்படல, பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிந்து அவருடைய ரூட்ல அழகா போயிட்டே இருந்த போதும்
கோபாக்கினைக்கு அழைக்கப்படலை. இன்னொரு வசனம் தெளிவாக சொல்லுது, எபிரேயர் 10:26 வாசிங்க, 10:26-27 வாசிங்க. அருமையா சூப்பரான ஒரு சத்தியத்தை சொல்றாரு, வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய், அதுதான் பெரிய டேஞ்சர். வெளியே இருக்கிறவனு கூட லேட்டு, ஆனா சத்தியத்தை அறிஞ்ச உடனே நாம் தப்பு பண்ணக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யற ஒரு குரூப் இருக்கு. அதனாலதான் யூதாசுடைய நிலைமை அப்படி மோசமா மாறிடுச்சு. திடீரென்று சிலருக்கு சடுதிலே விழுந்து போவாங்க. ஏன்னா அவர்களை கர்த்தர் சத்தியத்தை அறிய வைத்திருக்கிறார். சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் தவறு செய்யக்கூடாது. வாசிங்க, அந்த 27 வாசிங்க, புரியும். வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அப்போ நியாய தீர்ப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல எடுத்து வாசிங்கன்னா பயமாயிரும், பயமாயிரும். ஆனா நீதிமான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருக்குள் இருக்கிறவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு பண்றவன் தான் பயப்படணும், பாவத்துல வாழ்றவன் தான் பயப்படணும், அசுத்தத்துல இருக்கிறவன் தான் பயப்படணும், தீமையான எண்ணங்களோடு இருக்கிறவன் தான் பயப்படணும், துன்மார்க்கன் தான் பயப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், நாம கோபாக்கினைக்கு கர்த்தர் நம்மளை நியமிக்கல. கர்த்தருடையவர்களாய் நாம் இருக்கும்படி, பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாய் இருக்கும்படி, நாம் அவருடையவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், ரட்சித்திருக்கிறார். கோபாக்கினை நமக்கு இல்லை, அது உலகத்து பிசாசுக்கு தான் கோபாக்கினை. அக்கினி கடல் கூட பிசாசுக்கு தான். அவன் மட்டும் இப்போ பாருங்க, ஒருத்தன் கெட்டு போனால் நான் மட்டும் கெட்டு போன்னு நினைக்க மாட்டான். குடிக்கிற ஒரு 4 பேர் சேர்த்து என்ன செய்வான், மாப்பிளவா உனக்கு ஒரு என்ன செய்கிறேன், உனக்கு ஒரு ஒன்ஸ் தர்றேன், உனக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரேன், அவன் இழுத்துட்டு போவான், அவனே கடன் வாங்கிட்டு போவான். ஆனால் இன்னொருத்தனுக்கு என்ன செய்வான், ஏன்னா நான் கெட்டு போகிறது மட்டும் இல்லை, அவனும் என்ன செய்யணும், கெட்டு போகணும். இதுதான் பிசாசினுடைய தந்திரம். ஸோ அக்னி கடலுக்கு அநேகர் விழுறது அது வந்து தேவனுடைய திட்டம் கிடையாது. கோபாக்கினிக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யலை, நியமிக்கலை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும். அப்போது பாருங்கள், பழி வாங்குற காரியத்தில் கூட நம்ம அதுக்குள்ளே உள்ளே போயிடக்கூடாது. பிசாசு ஒவ்வொரு தந்திரத்தை பண்ணி அவனுடைய செயலை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்ம செய்யணும்னு விரும்புவான். சிலர்லாம் யோசிப்போம், பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு இருப்பாங்க. பாருங்கள், சிலர் பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்குறேன், சிலரை பார்த்துருக்கேன். அவன் பேச்சை பச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். இருதயத்தின் நிறைவு வா என்ன செய்யும், பேசும். மன்னிக்க முடியாது, கசப்பு, வெறுப்பு, பழி வாங்கியே தீரணுங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் பிசாசனுடைய குணாதிசயம். யாக்கோபில் சொல்லும்போது 3 அதிகாரத்தில் சொல்கிறாரு, இதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்கிறார். இதெல்லாம் பேய், இது வந்து மனுஷன்ட்ருந்து வரல, இது கர்த்தர்ட்டிருந்து வரல, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. பேய் உனக்குள்ளே கொண்டு வந்து அந்த சுவாபத்தை கொண்டு வந்து பழி வாங்கியே தீரணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரான். வஞ்சி உள்ளுக்குள்ளே வெஞ்சன்ஸை வச்சு, கசப்பை வச்சு, வெறியை வச்சு தூண்டிக்கிட்டே இருப்பான். விடாத மாம்சத்தை தூண்டி கடைசியில் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்கு உரியது. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது அவருடைய பொறுப்பு, பழி வாங்குதல் எனக்கு உரியது. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ரோமர் 12:19 அப்படி சொல்லுது, வாசி ஜோமனோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சீக்கிரமா 12:19 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல், கவனிங்க, பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினைக்கு என்ன செஞ்சிருங்க, இடம் கொடுங்க. ஏன்னா மனுஷனுக்குள்ளேயும் பிசாசு உள்ள பூந்து சில காரியத்தை என்ன செய்யறான், சரி, அதிகாரத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசு பூந்து சில காரியத்தை செய்யறான். தீவிரவாதிகள்லாம் என்ன எவ்வளோ காரியத்தை செய்கிற, எத்தனையோ ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ அவங்களுக்குள்ள யார் இருக்கா, தீவிரவாதிக்குள்ளே, ஒரு தீவிரவாதிக்குள்ளே பிசாசு உள்ளே போய் என்ன செய்கிறான், வெறிய தூண்டி காரியத்தை செய்கிறான். அப்போ அது பிசாசின் கிரியை. அப்போ அவனுக்கெல்லாம் கோபாக்கினி வரும்படியாக நாம் ஜெபிக்கணும். சில நேரத்தில் கோபாக்கினி வரணும், அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, கோபாக்கினிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இடம் கொடுத்துருங்க, இடம் கொடுத்துருங்க. சில நேரத்தில் சங்கீதக்காரனை வாட்சி பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். அகேன்ஸ்ட் அவர் ஜோம் பண்ணுவார், ஏன்னா அது அவர் ஜோம் பண்ணல, பரிசுத்தாவியனர் அவர் மூலமாக ஜெபிக்க வைக்கிறார். நியாய தீர்ப்பு அவர் மூலமாக தான் வருது. அப்படியே முழங்கால் படிடும். தேங்க்யூ ஹோலீஸ்வரர், நன்றி ஆவியானவரே. நாங்கள் கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படாமல் நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை நியமிச்சிருக்கீங்க.
இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் ஜெபம் பண்ணுறப்பா. தேவ கோபம் உம்முடைய பிள்ளைகளை வரவே கூடாது. தேவ கோபத்துக்கு நாங்கள் ஆளாக கூடாது. நாங்கள் ரட்சிக்கப்படும்படியா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே நீர் செய்து முடித்த கிரியைகளை நம்பி விசுவாசித்து உம்முடைய கிருபைக்குள்ளாக உம்முடைய உடன்படிக்கைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறப்பீராக. உடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து விடுவீராக. நீர் எவ்வளவு தூரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கோபம் உள்ளவர் என்பதை நாங்கள் ஒருபுறம் புரிந்து கொண்டாலும் உம்முடைய அன்பு பெருசு, உம்முடைய தயவு நாங்கள் பெருசு, உம்முடைய இரக்கம் பெருசு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய அன்பிலே நாங்கள் பெருகும்படி உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வளரும்படி ஆவியானவர்களை கற்றுக் கொடுங்கப்பா. கிருபை தாங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்.